காஷ்மீர் அன்று தோப்புள் பிரிவேங்கிடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் போரன்று தாழ் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அணிபதி புறநாத பிரேம பூர்த்தியா திரிவிருத்தே மணியுத சரணாம்னி திராவிடீயே பிரபந்தே அனிதி சுஹ்ருதி கூடானி பாசயத் ஸ்வர்ச்ச கோஷானி பிரணிபததி மயி திராகே இதனுடைய அர்த்தம், ஆதிசேஷனுடைய ஊர் என்ற அர்த்தம் கொண்ட திருவஹீந்திரபுரத்து நாயகனிடம் காதல் நிரம்பியதாலே மூன்று தமிழ் விருத்தங்களிலே இயற்றிய மணி மாலை ஒன்று மும்மணிக்கோவை என்ற தமிழ் பிரபந்தம் ஆகியது. அதன் பாசுரங்களிலே நிறைய செறிந்த அர்த்தங்கள் மறைந்திருக்கின்றன. அவற்றை தெரிந்து கொள்கிற அவாவுடன் ஆசையுடன் அடியேன் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை தண்டனிடுகிறேன். இப்படி பிரணி பதனம் பண்ணுவதாலே உள்ள முகந்த பிரீணிதரான அந்த சுவாமி விரைவாக அந்த அர்த்தங்களை அடியேனுடைய மனசிலே பிரகாசிக்க பண்ணட்டும் என்று பிரார்த்தனை. மாலினி என்ற பெயர் கொண்ட அழகிய மெட்டிலே அமைந்த இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்தாக நீ என்று எதுகை வரும்படியாக பணிபதி மணியுத பணிதிஷு பிரணிபத என்ற பதங்களிலே ஆரம்பிப்பதாலே சொல் அணியும் கூட அந்த சுவாமியை உகர்த்திக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ ோத்திரேஷு பும்சாமிருத்தம் ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். தேவனே, தேவரீரின் ஏங்கிடா அருள் பார்வைகள் தேனினை ஒத்த பேச்சை தேவை மேல் தருவதாக. இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு அலிந்தை மாநகரில் அமர்ந்தாய் என்பது. திருவசீந்திரபுரத்துக்கு அலிந்தை என்று சுருக்கப் பெயர். இந்த சுருக்க பெயர் 4000 திவ்ய பிரபந்தத்திலே இல்லை, அங்கே திருவயிந்திரபுரம் என்ற முழு பெயர் தான் இருக்கிறது. ஆனால் இந்த சுருக்க பெயரான அயிந்தை என்பதை மும்மணிக்கோவையிலே 6 தடவையும் நவமணி மாதத்திலே மறுபடியும் 6 தடவையும் திரும்பி திரும்பி அருளியிருக்கிறார் தேசிகன். ஒரு பெயரை இத்தனை தடவை ஆவர்த்தி பண்ணுவதற்கு சேது என்ன? முதலிய வடிவங்களுக்கு முன்னாலே அர்ச்சையை கூறி கிரமபங்கம் பண்ணுகிறாரே, அதற்கென்ன காரணம்? இந்த ஊரை மாநகர் என்று அழைப்பது எப்படி பொருந்தும்? அமர்ந்தனை எமக்காய் என்பதிலே நினைவு கூற வேண்டிய 10 கருத்துகள் எவை எவை என்கிற 5 கேள்விகளுக்கும்
இனவடங்க இன்றைக்கு விடைகளை கேட்கப் போகிறோம். அகிந்தையை ஆவர்த்தி பண்ணுவதற்கு மூன்று காரணங்கள் சொல்லப் போகிறோம். அஷ்டையை முதலில் பேசுவதற்கு நான்கு காரணங்கள் கேட்கப் போகிறோம். அமர்ந்தமை என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் கேட்கப் போகிறோம். யமக்காய் என்பதிலே ஏழு பாவங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். நாலு பதம் அகிந்தை, மாநகரில், அமர்ந்தனை, யமக்காய் என்று. இதிலே முதல் பதம் அகிந்தை என்பது க்ஷேத்திரத்தினுடைய பெயர். அகீந்திரா என்று சம்ஸ்கிருதத்திலே இருப்பது, அகிந்தா என்று தமிழிலே மருவி இருக்கிறது. பிராகிருதத்திலே அகிந்தா என்று ஆகும். அகிந்த நயரோ என்று அச்சுத சதகத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே வருகிறது. அகிந்த என்ற பிராகிருத பதம் தமிழிலே அகிந்த என்று ஒரே ஒரு எழுத்தில் மாறுதல் பெற்று வருகிறது. ஹி என்பதற்கு பதில் ஈ. இப்படி வழக்கம் உண்டா என்று பார்த்தால், தஹி என்பது பிராகிருதத்திலே தஹி என்று, இன்றைக்கும் ஹிந்தியிலே தஹி என்று இருக்கிறது, தமிழிலே தஹிர் என்று இருக்கிறது. மகிராவணன் என்பது சம்ஸ்கிருதத்திலே, அதை தமிழிலே மயில் ராவணன் என்கிறார்கள். ஹி இருக்கும் இடத்திலே ஈ வருவது வழக்கமாக இருக்கிறது. அதுபோல அகிந்த என்பது அகிந்த என்று ஆகலாம். ஆனால் அகிந்தை என்று முடிவிலே ஐ காரம் வருவானேன்? தமிழிலே பெரும்பாலும் ஊர் பெயர்கள் ஐயில் முடியும். நாகை, மதுரை, இல்லை என்று பல. திவ்ய தேசங்களிலே இந்த என்று முடிபவை ஆறு திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. குடத்தை, குழந்தை, இடந்தை, உறந்தை, அழுந்தை, ஐந்தை என்று ஆறு திவ்ய தேசங்கள். இதிலே குடந்தை, அழுந்தை என்கிற பதங்கள் ஆழ்வார் பாசுரங்களிலும் அதே பெயரிலேயே இருக்கின்றன. தேசிக பிரபந்தத்திலே அகிந்தை என்ற பெயரிலே திருவகீந்திரபுரம் இருக்கிறது. அன்று அகிந்தை என்கிற பெயரானது இப்பொழுது இருப்பது தவிர ஐந்து முறை அகிந்தை வருகிறது. மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, எட்டு, ஒன்பது என்கிற ஆறு பாசுரங்களிலே மூன்றாம் பாசுரத்திலே ஏற்கனவே மொழிவார் மொழிவன மும்மரகாகும் அகிந்த என்று கேட்டோம். தற்போதைய பாசுரத்திலே அகிந்தை மாநகரில் அமர்ந்தனை எமக்காய் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிற்பாடு அடுத்த பாசுரத்திலே பாராயணத்தில் பணியும் அகிந்தை நகர் நாராயணனாக்கே நாம் என்று கேட்கப் போகிறோம். அதற்கடுத்த பாசுரத்திலே ஆர்க்கும் கருணை பொழிவான் அகிந்தையில் வந்தமர்ந்து கேட்கப் போகிறோம். பிறகு எட்டாம் பாசுரத்திலே ஆரணங்கள் தேட அகிந்தை நகர் வந்துதித்த என்று. பிறகு ஒன்பதாம் பாசுரத்திலே வெற்புடன் ஒன்றி அகிந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்று. எதற்காக அகிந்தை என்ற ஊரின் பெயரை நிறைய தடவை பேசுகிறார்? இதற்கு சில காரணங்களை பார்க்கப் போகிறோம். பெரிய க்ஷேத்திரங்களின் பெயரை சொன்னாலே, கேட்டாலே, நினைத்தாலே புண்ணியம் உண்டு. இந்த விஷயத்திலே கூட நாயிகாபாவம் என்கிற விஷயத்திலே போல பராங்குஷ நாயகியையும் பரகால நாயகியையும் வேறு ஆழ்வார்களையும் பின்பற்றுகிறார் தேசிகன். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? ஒரு ஊரினுடைய பெயரை சொன்னால், சொல்லிவிட்டு அந்த ஊர் திருநாமம் கேட்பதே மனசுக்கு இனிக்கும் என்றார்.
அவோர் திருநாமம் கேட்பது சிந்தையே. இது தொலைவில்லை மங்கலம் என்ற ஊர் பற்றி இது தோழியின் கூற்று. அந்த திவ்ய தேசத்தினுடைய திருநாமத்தை கேட்பதிலே நாயகிக்கு, அதாவது இங்கே ஆழ்வாருக்கு, மனோரசம், ஞானம், எண்ணமெல்லாம் அதே. அதே போல தேசிக நாயகிக்கும் ஐந்தை என்கிற திவ்ய தேசத்தின் பெயரிலேயே வியாமோகம். அதனால் மும்மணி கோவையிலே 6 தடவையும் நவமணி மாலையிலே 6 தடவையுமாக 12 தடவை ஐந்தை என்ற பதம். மும்மணியும் நவமணியும் சேர்ந்து 12 மணி ஆகும் பொழுது 12 தடவை ஐந்தை என்பது சாதுர்த்தி மட்டுமே. அடிக்கடி ஐந்தையின் பெயரை பாடியதற்கு ஒரு காரணம் பார்த்தோம், என்னவென்றால் நாயகி இருக்கிறாளே தலைவி, அவளுக்கு ஊரின் பெயரிலேயே வியாமோகம் என்ற காரணம். இதை மேலும் விளக்குகிறாள் நம்மாழ்வாரின் தோழி, அதே தொலைவில்லி மங்கள திருவாய்மொழியிலே, தன் கரங்கள் கூப்பிட்டதும் அவ்வூர் திருநாமம் கற்றதற்பின்னையே. பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னேயே பெருமாள் எழுந்திரலி இருக்கிற திவ்ய தேசத்தின் பெயரை கற்றுக்கொண்ட உடனேயே தலைவி கைகூப்பி தொழுவாளாம். பெருமாளை மதிப்பது போல அவருடைய ஊரையே மதிப்பாள். ஊரின் பெயரை கேட்ட உடனேயே கைகூப்புவாள் என்கிறார் நம்மாழ்வார். அதை பின்பற்றி தேசிக நாயகியும் ஐந்தை ஐந்தை என்று அடிக்கடி ஊர் பெயரை பாசுரங்களிலே பாடுகிறார். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், ஊர் பெயரை சொன்னாலே புண்ணியம் என்பது திருமலை என்கிற திவ்ய பிரபந்தம் இதை நன்றாக விளக்குகிறது. அறிவில்லா மனுஷர் எல்லாம் அரங்கமென்றாகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லொழிந்தொழியுமன்றே. ஊர் பெயரை சொன்னாலே போதும், பெருமாள் பெயரை கூட சொல்லாம் பாவமெல்லாம் பறந்து போய்விடுமா. இவ்வாறு அரங்கம் போலவும் தொலைவில்லி மங்கலம் போலவும் ஐந்தையும் இருப்பதாலே இதை அடிக்கடி பாடுகிறார் தேசிகன். கலியன் காட்டிய வழி என்னவென்றால், பஞ்சை மாமணி கோயிலே தொழுது என்றும் மணிமாத கோயில் வணங்கின் மனநே என்றும் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனெங்கே என்றும் பூங்கோவலூர் தொழுதும் போதுமின்றே என்றும் அந்தந்த திவ்ய தேசங்களையே சேவிக்க வேண்டும். திவ்ய தேசத்து எம்பெருமான்களை சேவிப்பது அப்புறம். அதே வழியிலே முதலிலே ஐந்தே மா நகரை பாடி அதன் பிறகு அதில் அமர்ந்தவனை பாடுவது உச்சிதம். பேர் பாடி தன் குடந்தை நகரும் பாடி என்று ஆழ்வார் காட்டின வழி இது. இதுவரையில் என்ன பார்த்தோம்? பெயரிலே மையலாலும் பெயர் சொல்லி புண்ணியத்தாலும் பெரியவர் காத்தலாலும் பெயர் 6 முறை சொன்னார். 3 காரணங்கள் ஆவர்த்திக்கு. அடுத்த பதம் மா நகர் என்பது மகாநகரம் என்ற வடமொழி பதம். மா நகர் என்று தமிழிலே ஐந்து என்பது பெரிய நகரமா, மா நகர் என்பதை ஆழ்வார்கள் எங்கெங்கே பிரயோகித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், மல்லை மாநகர்கிரேவன் தன்னை அரங்கமாநகரமர்ந்தானே மாநகரில் மாறன் மறைவாழ முதலியவற்றிலே ராஜதானியாக இல்லாத ஊர்களையும் கூட மாநகர் என்று விவகரிப்பதை கேட்கிறோம். ராஜதானிகளுக்கு மதுரை மாநகர், கச்சி மாநகர் என்று மாநகர் என்ற பட்டம் இருப்பது பிரசித்தமே. எதை கொண்டோ ஐந்தையையும் இந்த வரிசையில் சேர்ப்பது சரியாகும். மாநகர் என்றால்
காட்டு உண்டா, கூட்டு உண்டா, மதில் உண்டா, நதி உண்டா, பொழில் உண்டா, எழில் உண்டா, மணி உண்டா, மனம் உண்டா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டால், ஐந்தையிலே இவை எல்லாம் உண்டு, இதற்கு மேலும் கூட அகிலுண்டு, முகிலுண்டு, வரை உண்டு, திரை உண்டு, தேன் உண்டு, மீனுண்டு, கவரி உண்டு, கரியும் உண்டு என்று நிறைய சொல்லி அரண்மனைகளிலும் ராஜதானிகளிலும் இருக்க வேண்டிய வஸ்துக்கள் பல ஐந்தையில் இருப்பதை பரகாலம் வர்ணிக்கிறார். மாதிரிக்கு இதோ சில வானுலாவிய மதிப்பரை மாமதிழ்புடை சூழ. இதிலே வானளாவிய கட்டிடங்கள் பற்றி பேச்சு. பின்னை மாதவி பந்தலில் பிடைவர பிணியவள் கமல் தென்னவென்று வண்டின் இசை முதல் தரு திருவயிந்திரபுரமே. ராஜதானியிலே சங்கீத கச்சேரிகள் நடக்கும். அந்த சங்கீத கச்சேரிகளிலே பெண்ணா என்று அரசனை விழித்து கூட பாடுவார்கள். திருவயிந்திரபுரத்திலும் கூட வண்டானது இந்நிசை முழங்குகிறது, வீங்கொலிக்கிறது என்ன என்று பாடுகிறது. அந்த போட்டு பாட்டு கச்சேரி நடன கச்சேரி நடக்கிறது. இங்கே பந்தல் உண்டா என்றால் பின்னை மாதவி பந்தலில் வண்டு இந்நிசை. பந்தல் போட்டுதான் இந்த கச்சேரியும் நடக்கிறது. மாதவி கொடியிலான பந்தல் நடன கச்சேரி அதுவும் இருக்கிறது. முல்லை எங்கொடியாட என்கிறார். ஆனலாவிய கட்டிடங்கள் உண்டு உண்டு, மதில்கள் மலைகள் எல்லாம். அந்தல் போட்டு பாட்டு கச்சேரி நடன கச்சேரி உண்டு. யானை தந்த வேலைப்பாடுகள் உண்டா, பரிமள திரவியங்களினுடைய பயன்பாடுகள் உண்டா என்று கேட்டால், மத யானையின் தந்தங்களும் மலை அகில்களின் பரிமளங்களும் உங்கிக் கொண்டு கருட நதியிலே வருவதை காணலாம் என்கிறார். வரைவளந்திகள் மத கரி மறுப்பொடு மலைவளரகிலுங்கி என்று பாசுரம். வானளாவிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்கின்றன இருக்கின்றனவா மாநகரத்திலே இருக்க வேண்டுமே என்று கேட்டால், வானுலாவிய மதித்தவள் மல்வரை மா மதில் புடை சூழ என்கிறார். இந்த மாதிரியாக முல்லையன் கொடி ஆடுகிறது, பரிமளங்கள் கருட நதியிலே வருகின்றன. இருந்தன் பதிகத்தின் 10 பாடல்களின் பின்பாதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கவனித்தால், திருவயந்திரபுரத்தினுடைய இயற்கை வளத்தோடு கூடவே அது ஒரு மா நகர் என்பதற்கான உபபாதனங்களும் சேர்ந்திருப்பதை காண்கிறோம். அதை கருத்தில் கொண்டு ஐந்தை மாநகரில் என்று அருளினார். அடுத்த பதம் அமர்ந்தனை என்பது. தற்கால தமிழிலே அமர்தல் என்றால் ஆசனத்திலே உட்காருதல் என்று அர்த்தம். பாருங்கள், அமருங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் முற்காலத்திலே இந்த அர்த்தம் கிடையாது. அமர்ந்தான் என்றால் நிலைத்திருந்தான் என்று அர்த்தம். 3 பதவுரைகளிலும் இந்த ஒரே அர்த்தம்தான். ஒரு பதவுரையிலே அமர்ந்தனை சிரப்பிரதிஷ்டிதனாய் நித்தியவாசம் பண்ணானின்றாய் என்று. இன்னொரு பதவுரையிலே அமர்ந்தனை சிரமாக நிற்கிறாய் என்று இருக்கிறது. நிலைத்து நிற்கிறாய் என்பதனுடைய தாத்பரியம் அஷ்டாரூபியாகி அவதார சமாப்தி பண்ணாமல் சிரகாலம் நிற்கிறாய் என்பது. இது பகவான் நமக்கு பண்ணுகிற அநேக உபகாரங்களிலே ஒன்றாகும். அந்த சிலா உதவியெல்லாம் அளப்பாரே என்று உபகார சங்கிரகத்திலே அருள்கிறபடியே, ஆலயங்களிலே அர்ச்சாரூபியாக அமர்ந்து சேவை சாதித்து வரப்பிரசாதியான உபகாரமும் ஒன்றாகும். இங்கொரு விசாரம் பண்ணுகிறார்.
வியாக்கியாதா. வியாக்கியாதாக்களிலே ஒருவரான தாத்தாச்சாரியர் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறார். மும்மணிக்கோவையிலே இதற்கடுத்து வரும் வரிகளை நோக்கினால் பகவானுடைய ஐந்து நிலைகளை வர்ணிப்பது தெரிகிறது. ஐந்து நிலைகளை பரத்வாதி பஞ்சகம் என்பார்கள். இந்த ஐந்துக்கும் பேர் வைத்திருக்கிறார்கள் ஆகம சாஸ்திரங்களிலே. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று. இந்த ஐந்திலே பரம் என்பதுதான் முதலாவது, வியூகம் என்பது இரண்டாவது என்று ஒரு கிரமம் இருக்கிறது. இந்த வரிசை கிரமத்தை மும்மணிக்கோவையிலே சுவாமி தேசிகன் மீறுவது போல தெரிகிறது. முதலிலே ஐந்தை மகாநகரில் அமர்ந்தனை எமக்காய் என்று அர்ச்சாவதாரத்தை பாடிவிட்டு அதற்கப்புறம் சித்திரமணியன திகழுமன்னுருவில் என்று பர ரூபத்தை பாடி வரப்போகிற பதினெட்டு வரிகளிலே பரம், வியூகம் முதலியவற்றை பாடுகிறார். ஊர்வர்களோ பரத்வாதி பஞ்சகம் என்ற பெயரிலேயே பரத்தும் தான் முதல். அந்த ஐந்திலே ஊர்வர்கள் அனுசரித்த கிரமத்திலே ஐந்தையும் இவர் பாடினாலும் ஐந்துக்கும் முன்னதாக திருவயந்திரபுரத்து அர்ச்சாவதாரத்தை பாடுவது கிரமபங்கமாகாதா என்று ஆட்சேபம். இதற்கு சமாதானங்கள் இப்பொழுது. முதல் சமாதானமாக அந்த வியாக்கியானத்திலே ஒரு சூக்தி. சௌஷீல்யத்துக்கு தன்னிலமாக ஞாச வித்யானுஷ்டானத்துக்கு முக்கியமான சுபாஸ்ரயமாகையாலும் பரவியூகாதிகளுக்கு முன்பே அர்ச்சாவதாரத்தை அனுசந்திக்கிறபடி அர்ச்சாவதாரமேயிரே பிரபத்திக்கு விஷயம் உகந்தருளின நிலங்களே ஆய்த்து ஆச்சாரியர்கள் ஞாச வித்யையை அனுஷ்டிப்பது என்று. இதிலே மூணு காரணங்களை அருள்கிறார் கிரம வியத்தியாசத்துக்கு. ஒன்று, இந்த பாசுரத்திலே வரிக்கு வரி சங்கத்தி சேர்வதற்காக என்பது. இன்னொன்று, இந்த மும்மணிக்கோவை என்கிற பிரபந்தத்தினுடைய உத்தேசத்தோடு ஒத்துப்போவதற்காக என்பது. இன்னும் ஒன்று, பிரகிருத்த சன்னிவேசத்துக்காக என்பது. இந்த மூன்றையும் கொஞ்சம் விளக்கமாக கேட்டுக்கொள்வோம். இதற்கு முன் வரி வரையிலே சௌஷீல்யத்தையும் அதன் பிரகார பேதங்களையும் பலபேதங்களையும் சொல்லிக்கொண்டே வந்தார். உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்று இதற்கு முன் வரி. இதை உபபாதிப்பதற்காக எம்முடன் கலந்தது எப்படி என்பதை விளக்குவதற்காக இந்த வரியிலே ஐந்தை மாநகரில் அமர்ந்தன எமக்காய் என்று அர்ச்சாரூபத்தை பிரஸ்தாவித்த பிற்பாடு பிறகு பரத்வாதி பஞ்சகம் பேசுவது சங்கதமாயிருக்கும் என்பது முதல் காரணம். இந்த மும்மணிக்கோவில் பிரபந்தத்தினுடைய முக்கிய நோக்கமே நாயிகா பாவத்தை அடைந்தவள் சரணாகதி மூலம் பெருமாளுடன் சேர்த்தி பெற்றாள் என்பது. இந்த சரணாகதி என்பது ஆத்ம விவாகம். இந்த நாட்களிலே அது பெரும்பாலும் அர்ச்சாரூபியிடமல்லவா நடந்தேறுகிறது என்று கேட்கிறார் இந்த வியாக்கியாதா. அதனாலே முதலிலே ஆலய விக்கிரக வடிவை பேசிவிட்டு மற்றவற்றை பிற்பாடு பேசுவது யுத்தம் என்று அவர் கருத்து.
மூன்றாவது காரணம், இந்த பிரபந்தத்தை இயற்றுகிறவர் சுவாமி தேசிகன் ஐந்தமா நகரிலே அமர்ந்தவனுக்கு எதிரே நின்று இதை விண்ணப்பிப்பதாலே முதலிலே அந்த வடிவை பேசிய பின் பிறகு மற்ற ஐவகை வடிவங்களையும் எடுத்துக்கொண்டவன் நீதான் என்று விளக்குவது தகும். இந்த மூன்று சமாதானங்களையும் சுருக்கமாக இப்படி சொல்லலாம். சங்கதிக்காக, சரணாகதிக்காக, சந்தர்ப்பத்துக்காக இந்த வரிசை கிரமத்திலே வித்தியாசம் என்று. வரிசை கிரமப்படி சொன்னால் எட்டாத வடிவம் முதலிலே, எங்கோ தூரத்திலே வடிவம் இரண்டாவதிலே, எம் இடையே வடிவம் மூணாவதிலே, எமக்காக வடிவம் நாலாவதிலே, எம் உள்ளே வடிவம் அஞ்சாவதிலே என்று கிரமம். இதிலே நாலாவதான எமக்காக வடிவம் என்பது முதலில் சொல்லி ஆரம்பிக்கிறார் இங்கே. அந்த கிரம வித்தியாசத்துக்கு இதுவரை மூன்று காரணங்கள் கேட்டோம். இதுவரை பரரூபம் யோகரூபம் இவற்றுக்கெல்லாம் முன்பாக அர்த்த வடிவத்தை கூறியிருக்கிறாரே, இது உச்சிதமா என்று கேட்டுக்கொண்டு போனவரியோடு பொருந்துவதாலும் பிரபந்தத்தின் பிரதான நோக்கத்தை பிரதிபாதிப்பதாலும் இயற்றுகிற இடத்துக்கு இயைந்து போவதாலும் முதலிலே அர்த்த வடிவம் சொல்லப்பட்டது என்று மூணு காரணங்களை கேட்டோம். இப்போது நாலாவதாக ஒரு காரணத்தை காட்டுகிறது இன்னொரு வியாக்கியானம். அந்த காரணத்தை தேசிக சூக்தியை கொண்டே உபபாதிக்கிறது. இதோ ஒரு தேசிக சூக்தி. ஆயுவார்களும் இவ்வவதார ரகசியத்தையும் அர்ச்சாவதார வைலட்சண்யத்தையும் பிரசுரமாக அனுசந்தித்து இதற்கு பேரணியாக பரப்பத்தை கண்டு போந்தார்களே. சுருக்கமாக அர்த்தம் சொன்னால் ஆழ்வார்கள் கூட முதலிலே அர்த்தை பிறகுதான் பரப்பம் என்று வைத்தார்கள் என்கிறார் தேசிகன் ரகசிய பிரதிபாதத்திலே. ஆழ்வார் சூக்திகளிலே பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அர்த்தை என்ற ஐவகை வடிவங்களும் பாடப்பட்டிருந்தாலும் அதிகமாக பாடியது அர்த்த வடிவத்தைதான். 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று பர வடிவத்துக்காக, ஒன்று வியூக ரூபத்துக்காக, ஒரு சில விபவ ரூபங்களுக்காக என்று இருந்தாலும் 100க்கும் மேலே உகந்தருளின திவ்ய தேசங்களானவை அர்ச்சா வடிவத்துக்காக. இந்த க்ஷேத்திரங்களிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பகவத் விக்கிரகங்களுக்கு அர்ச்சாமூர்த்திகள் என்று பெயர். ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் முதலிய திவ்ய தேசங்களில் உள்ள அர்ச்சாமூர்த்திகளை ஆழ்வார்கள் பிரச்சுரமாக அனுசந்தித்தார்கள் என்கிறார். பரத்துவம் இதற்கு பேரணி என்கிறார். பிரச்சுரமாக என்றால் அதிகமாக என்று அர்த்தம். பேரணி என்றால் என்ன? ராஜாக்கள் மூலபலமாக பெரிய சைன்யத்தை வைத்துக் கொண்டு அதிலிருந்து சில பகுதிகளை மட்டும் யுத்த தளத்துக்கு அனுப்புவார்கள். மேலும் தேவையானால் பேரணியிலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து இன்னும் ஒரு பகுதி போர்க்களம் புகும். பேரணி என்பது இரண்டு இடத்திலேயே இருக்கும். அதுபோல பரரூபம் ஸ்ரீவைகுண்டத்திலே மட்டுமே இருக்கும். நில உலகிலே காரியகரமாக இந்நாட்களிலே நிலவுவது அர்ச்சை வடிவம் மட்டுமே. இந்த காரணத்தாலே ஆழ்வார்கள் அதிகமாக அர்ச்சையிலே ஈடுபட்டார்கள். இந்த தேசிக சூக்தியை காட்டி வியாக்கியான சூக்தி இப்பொழுது. இவருக்கு ஸ்ரீ தெய்வநாயகனே உத்தேசியம் என்றும் இதற்கு பேரணியாக மற்ற நாலு ரூபங்களும் இவருக்கு அனுசந்தேகமாயிற்று என்றும் பிரகாசம் செய்கிறது
இப்படியே இவர் பரவாசுதேவ ரூபத்திலும் ஸ்ரீ தெய்வநாயகனுடைய திவ்ய மங்கள விக்கிரக சௌந்தர்யத்தையே அனுசந்தித்தார். நம்மோடு யுத்தம் பண்ணி நம்மை வெற்றி கொண்டு அடிமைப்படுத்துவதே போர்க்களத்துக்கு வருகிற சைன்யமே அன்றி மூலபலமாகாது. அதுபோல அர்ச்சாரூபமே அன்றி மற்ற நாளும் ஆகாது. அதனாலே அர்ச்சைக்கு பிராதான்யம் என்பது நாலாவது காரணம். அமர்ந்தனை என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, நெருங்கினாய் என்று. அமர்ந்தமாயோனை முக்க நம்மானை நான்முகனை அமர்ந்தேனே என்று திருவாய்மொழியிலே அமர்தலுக்கு நிலைநிற்றல் விரும்புதல் என்ற இரண்டு அர்த்தங்களுடன் இரண்டு முறை இந்த பதத்தை ஆண்டதுண்டு. இங்கே மும்மணிக்கோவையிலும் இவ்விரண்டு அர்த்தங்களையும் கூட்டி அமர்ந்தனை என்றால் நீ விரும்பி நிலை நின்றாய் என்று அர்த்தம் சொல்லலாம். என்ற இடத்திலே இச்சா அபிமதம் என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. இப்படி தன் இச்சையாலே பரிகிரகித்த சரீரனாக அயிந்தையிலே நிலை நின்றான் என்று கருத்து. இதை தெரிவிக்கிற வியாக்கியான சூக்தி இதை ஆழ்வார் பாசுரங்களை காண்பித்து தெரிவிக்கிறது. நீதான் பொற்பா முதலாக புல்லரும்பாதி ஒன்றென்றியே நற்பாலுக்குய்த்தவன்றும் ததிபாண்டாதிகளுக்கும் பரம பலம் துந்த அன்றும் காணப்பெறாதேயோ காணப்பெற்று வைத்தே இந்திரஜால மாயை வஞ்சனை என்று அவமதித்த ஆசுர பிரகிருதிகளோடு கலந்திருந்தோ இதன் பிற்பாடரான நாங்களும் அனுபவிக்கும்படி அர்ச்சாரூப பரிகிரகம் பண்ணி அமர்ந்தாய் என்றபடி. இது வியாக்கியான சுத்தி. அமர்ஹருக்கும் அபவர்க்கம் அளிப்பது அச்சுதனுக்கு அபிமதமானபடியாலே அவன் அயோக்கியர் கோனாகி அவதார சமாபனம் பண்ணின காலத்திலே அதை பண்ணினான். பகாதவர்க்கும் தருவதிலே தத்பரனாகையாலே ததிராண்டனுடைய பயிர்கூடத்துக்கும் அவன் பரமபதம் தந்தான். அது அவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் இன்றளவும் தொடர்வதாலே ஐந்து மாநகரில் அமர்ந்த நயமக்காய் அந்த விருப்பம் ஈடேறுவதற்காக நீ விரும்பி நிலை நின்றாய். அமர்ந்தனை என்பதிலே பகவானுடைய எந்த கல்யாண குணத்தை அனுசந்திக்க வேண்டும்? இந்த பாசுரத்திலே பல பதக்கோவைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பகவானுடைய கல்யாண குணத்துக்காக வந்தவை. இலங்கு தன்மையினை என்பதாலே பிரகாசம், நந்துதலில்லா என்பதாலே சத்தியத்துவம், நல் என்றதாலே அமலத்துவம், விளக்காகி என்பதாலே அறிவானமை ஞானம், அமுதவாயி என்றதாலே ஆனந்தம், அந்தமில் என்றதாலே அனந்தத்துவம், சீர்கணம் என்றதாலே அசங்கேய குணார்ணவத்வம், சீலமெல்ல இலை என்றதாலே சௌஷீரியம், அடியவர் பிழைகள் நின்று தகையாது என்றதாலே வாத்சல்யம், அடையவாண்டு என்றதாலே ஆதிபத்தியம், அருளும் என்றதாலே காருண்யம், உயர்ந்தவி என்றதாலே பரத்வம், அரசனும் என்றதாலே ரஞ்சகத்துவம் என்பதற்கெல்லாம் அப்புறம் பதினாலாவது திருகுணமாக இந்த வரியிலே தெரிவிப்பது எதை? ஐந்து மாநகரில் அமர்ந்தனை இமக்கா என்பது எந்த கல்யாண குணத்தை விளக்க வந்தது என்று கேட்டால்
உபகாரசீலத்வம் என்போம். உதவும் குணம் இருப்பதாலே ஐந்தையிலே அமர்ந்து விட்டாய், விரும்பி வந்தாய், நிலைத்து நின்றாய் என்று மூன்று கருத்துகளையும் புரிந்து கொண்டோம். இப்போது வரியினுடைய கடைசி பதம் எமக்காய் என்பது எங்களுக்காக என்று அதனுடைய அர்த்தம். எமக்காய் என்றதிலே நமது அசக்தியை, நமக்கு ஏற்பட்டுள்ள வாய்ப்பை, நமது பாக்கியத்தை, நம்மை சுவீகரிப்பதிலே பகவானுக்குள்ள ஊற்றத்தை, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானின் சகிஷ்ணுதா என்ற குணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வியாக்கியானம். சகிஷ்ணுதா என்றால் சகிப்புத்தன்மை. இந்த ஐந்தையும் ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். எமக்காய் என்பதிலே புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் வியாக்கியான சுத்தி என்ன கடவுதிலே. இதனுடைய தாத்பரியம், பெருமாளுக்கு பல வடிவங்கள் இருந்தாலும் ஆலயங்களிலே வழிபாட்டுக்காக இருக்கும் அர்ச்சா வடிவத்திலே அவருடைய சகிப்புத்தன்மை அதிகமாக வெளிப்படுகிறது. இவர் சர்வ சகிஷ்ணு, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் சீலம் கொண்டவர் என்று அர்த்தம். அர்த்தகர ஆகிற நமக்கு பராதீனமாக தன் மொத்த இருப்பையும் கொண்டிருக்கிறார். நாம் உபச்சாரங்களை எவ்வப்பொழுது சமர்ப்பிக்கிறோமோ அவ்வப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பராதீன நிலை. கேட்டு வாங்கிக் கொள்வதும் இல்லாமல் கிடைத்த போது மட்டும் வாங்கிக் கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலை. நாம் திரவிய லோபமோ ஸ்ரத்தா லோபமோ கிரியா லோபமோ பண்ணினாலும் நம்முடைய ஆச்சார லோபம் முதலியவற்றையெல்லாம் சகித்து கொண்டும் அவன் சிலை வடிவிலே நிலைத்து நிற்பது நமக்காகத்தான். இது எமக்காய் என்கிற பதத்திலே வெளிப்படும் முதல் கருத்து சகிப்புத்தன்மை என்ற கருத்து. அடுத்து இரண்டாவது, எமக்காய் என்பதற்கு எம்மை சுவீகரிப்பதற்காக என்று அர்த்தம். அது எப்படி கிடைக்கும் என்றால் செவ்வரினர் கருநெடுங்கண் சீதை காகி சினவிடையோன் சிலையிருத்து என்ற குலசேகராய்வார் பாசுரத்திலே சீதைக்காக ராவன் வில்லிருப்பான் என்கிறாரே, சீதைக்காக என்றால் சீதையை தன் மனைவியாக தான் பெறுவதற்காக என்றுதானே கருத்து. அதுபோல் இங்கே எமக்காய் அமர்ந்தான் என்றால் எம்மை அவன் பெறுவதற்காக திருவசிந்திர குலத்திலே அமர்ந்தான் என்று கருத்து. இதே போல மின்னியற்கா இலங்கை வேந்தன் முடிவொருபது முதிர என்ற கலியின் பாசுரத்திலே சீதை என்ற மெல்லியலுக்காக ராமன் ராவணனை கொன்றான் என்கிறார். சீதைக்காக என்றால் சீதையே தான் திரும்ப பெறுவதற்காக என்று அர்த்தம். அதே போல வாராறும் முலைமடவாள் தென்னைக்காகி வளைமறுப்பில் கடுஞ்சினத்து என்ற கலியன் பாசுரத்திலே நற்பின்மைக்காக கண்ணன் ஏறடர்த்தான் என்கிறார். இங்கே நற்பின்மைக்காக என்றால் நற்பின்மையை தன் மனைவியாக அடைவதற்காக என்று தாத்பரியம். இதே போல சம்ஸ்கிருதத்திலும் என்று ஆலவந்தா ஸ்தோத்திரத்திலே லக்ஷ்மிக்காக பகவான் கடலை கடைந்தார் என்கிறார். இங்கே லக்ஷ்மிக்காக என்றால் லக்ஷ்மியை தன் மார்பில் ஏற்றிக் கொள்வதற்காக என்று அர்த்தம். இதெல்லாம் போல எமக்காய் ஐந்த நகரில் அமர்ந்தனை என்பதற்கு எம்மை தம் நிரந்தர தாசர்களாக ஸ்வீகரிப்பதற்காக இந்த ஆத்ம விவாகத்துக்காக
இந்த மகார்க வஸ்து லாபத்துக்காக அயந்தையிலே சர்வ சகிஷ்ணுவாக ஸ்திரவாசம் பண்ணுவது என்கிற சிரமத்தை படுகிறான் என்று தாத்பரியம். எமக்கா என்பதற்கு ரகிப்பு தன்மையுடன் என்று உட்கிடக்கை ஒன்று சொன்னோம். எம்மை உன் வஸ்துவாக ஏற்றுக்கொள்வதற்காக என்று இரண்டாவது கருத்தும் இதுவரை கேட்டோம். இப்போது மூன்றாவது, எமக்காய் நீ அமர்ந்தது எம்முடைய அதிருஷ்டம் என்பது. இதோ உரையின் வரி. பகுநா தபசாராமஹா என்கிறபடியே வெகுகாலம் தபம் செய்து பெற்ற தசரதாதிகளும் வெகு நாள் வரையில் எதிர்பார்த்திருந்த சபரி பிரபுதிகளும் யாதிருச்சிகமாக சந்தித்த சுக்ரீவ விபீஷணாதிகளும் நான் பெற்ற பேரு பெற்றார்களோ அடியேனுடைய வரவை எதிர்பார்த்திருந்து என்னில் முன்னம் பாரித்து சாநித்தியத்தை பண்ணியிருந்தவன் அல்லையோ நீதான். இதனுடைய அர்த்தம் எனக்கு ரொம்ப அதிருஷ்டம். ராமாயண கதையிலே தசரதர் சபரி சுக்ரீவர் முதலியவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அதிருஷ்டம் எமக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ராமனை காணப்பெற்றார்கள் வாஸ்தவம்தான், ஆனால் எப்படி? தசரதர் நெடுநாள் தவமும் யாகமும் புரிந்து ராமனை மகனாக பெற்றார். சபரி நெடுநாள் காத்திருந்து ராமன் எப்பொழுது வரப்போகிறானோ என்று வழிமேல் வழி வைத்து சிரகாலம் பிரதீட்சித்து பிறகு ராமனை உபசரிக்கிற வாய்ப்பு பெற்றாள். இப்படியெல்லாம் இல்லாமல் சுக்ரீவன் கொஞ்சம் அதிக அதிர்ஷ்டசாலிதான், எதேச்சையாக ராமனை சந்தித்து நட்பு பெற்றான். ஆனால் அவர்களையெல்லாம் விட நாம் இப்பொழுது திருவேந்திரபுரத்தில் வசிப்பவர்கள் இன்னும் அதிக அதிர்ஷ்டக்காரர்கள். ராமாயண கதையிலே ஒருவர் பாடுபட்டு பெற்றார், ஒருத்தி சித பிரதீட்சை பண்ணி பெற்றாள், இன்னொருவர் எதேச்சையாக பெற்றார் என்று அவர்களுக்குள்ளே தாரதமியம் இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலாக நாம் பெற்ற விதம் அகோபாகியம். எமக்காக அவன் முன்னமேயே வந்து அயந்தை ஆலயத்திலே காத்து கொண்டிருக்கிறானே. நாம் வந்தவுடனே சேவை கொடுத்து நம் கைங்கரியத்தை சுவீகரிக்கிறானே. இது தசரதாதிகளுக்கு கூட கிடைக்காமல் எமக்கு மட்டும் கிடைத்த பெரும்பேர் அல்லவோ? நாம் அவர்களை விட பாக்யசாலிகளானோமே என்ற பாவம் அபிப்பிராயம் எமக்காய் என்ற பதத்திலே இருக்கிறது. இது எமக்காய் என்ற பதத்திலே மறைந்துள்ள மூன்றாவது கருத்து. இந்த கருத்து கூட தேசிக நாயகிக்கு பராங்குஷ நாயகியிடமிருந்து கிடைத்த கருத்து. தொலைவில்லி மங்கலம் என்ற திவ்ய தேசத்துக்கான திருவாய்மொழியிலே முன்னி வந்தவன் நின்றிருந்துறையும் தொலைவில்லி மங்கலம் சென்னியால் வணங்கும் என்கிறாள் தோழி. இந்த தலைவிக்காக பகவான் முன்பாகவே கோவிலில் வந்து காத்து கொண்டிருக்கிறானா? முன்னி வந்தவன், முன்பாகவே வந்தவன். இங்கே திருவாராயிரப்படி சூத்தி இப்படி, இவளை தனக்கு சம்பாதிக்கைக்காக இவள் பிறப்பதற்கு முன்னே வந்து அந்த சர்வேஸ்வரனானவன் அநேக ரூபங்களை பரிகிரகித்து வசியா நிற்கிற இரு தொலைவில் இமங்கலம். இதனுடைய அர்த்தம் இந்த பராங்குஷ நாயகியை தன்னவளாக்கிக் கொள்வதற்காக பகவான் கோவிலிலே இவள் பிறப்பதற்கு முன்னமே அர்ச்சாமூர்த்தியாக வந்து நிற்கிறானாம். இதே பிள்ளாங்குடிய கருத்தே மும்மணி கோவிலும். ஐந்தே மாநகரில் முன்னமே அமர்ந்து விட்டான் தெய்வநாயகன். எதற்கு? எமக்காய் எம்மை ஏற்றுக்கொள்வதற்காக. நான் வருவதற்கு முன்னமே அவன் வந்து காத்திருக்கிறான் என்கிறாள் தேசிக நாயகி. இதுவரை எமத்தாய் அமர்ந்தனை என்பதற்கு
ஸ்திரமாய் நிற்பதற்கு வேண்டிய சகிப்புத்தன்மையுடன் அமர்ந்தாய் என்றும், எம்மை பரிகிரகிப்பதற்காக அமர்ந்தாய் என்றும், நீ முன்னமே எமக்காய் வந்த பாக்யம் எங்களுக்கு என்றும் மூன்று கருத்துக்களை கேட்டோம். இப்போது நாலாவது, தேசிகனுடைய சரித்திரத்திலே உள்ள அம்சம் இது. தேவநாச பெருமாள் ஐந்தையில் எழுந்தருளியிருப்பது தேசிகனையும் தேசிக பக்தர்களையும் அனுகிரகிப்பதற்காகவே என்பது. எமக்காய் என்பதற்கு தேசிகனுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்குமாய் என்று அர்த்தம். தேசிகனுக்காகத்தான் தேவநாசன் இருக்கிறாரா என்றால், இந்த கருத்தை தேசிகன் ஏற்றிருக்கிறார் என்பது தேசிக பிரபஞ்சத்தினுடைய மற்ற பாசுரங்களிலிருந்து தெரிகிறது. அருளும் பெருளும் தகவென்பால் அடியோர் மெய்யவந்தருளே என்று நவரத்ன மாலை வரி. தேசிகனுக்கு அருளையும் அறிவையும் தருவதற்காக அடியவர் மெய்யனுடைய சாநித்தியத்தை தன்னிடம் வேண்டுகிறார் தேசிகன். இவருக்காகவே ஐந்தையிலே குடிகொண்ட தேவநாதன் இவரிடமே விசேஷ சாநித்தியம் தருவதற்காக பிரார்த்தனை. இங்கே எமக்கு என்பதற்கு எனக்கு அருளும் தெருளும் தருவதற்காக என்ற கருத்து பொருந்துகிறது. நான் பிரயோஜனப்படுவதற்காக நீ வந்து அமர்ந்தனை என்று. வெளியூர் போக கிளம்பிய தேசிகனை மீண்டும் தேவநாசன் தன்னிடமே இழுத்து கொண்டதாக சரித்திரமும் உண்டு, ஆதாரமும் உண்டு. ஆகிருஷ்டவான் அனுகம்பமானஹா என்று தேசிக சூக்தியும் உண்டு. தேசிகனை தேவநாசன் முந்தை மறை மொய்ய வழி மொகினி என்று அந்த முகுந்தன் அருள் தந்தாராம். இன்றைக்கும் கூட இன்று வரையிலும் ஐந்து மாநகரில் தேவநாதன் அமர்ந்திருப்பது தேசிக நடிகார்களுக்காகத்தான் என்பதை நாம் நேரிலேயும் காண்கிறோம். தேசிக சரித்திரத்திலே கருட மந்திர சித்தி, கருட பிரத்யக்ஷம், ஹயக்ரீவ மந்திர உபதேசம், ஹயக்ரீவ பிரத்யக்ஷம் எல்லாமே தெய்வநாயகனுடைய அடிவாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகள். ஆகையால் தேசிகனுக்காக ஐந்தே நகரில் தெய்வநாயகன் அமர்ந்ததாக தேசிகன் பாடினால் அதில் நிறைய ஔசித்யம் உண்டு. ஆகையாலே நாலாம் கருத்துக்கு வலி அதிகம், வலு அதிகம், வலுவான கருத்து இது. எமக்காய் என்றால் தேசிகனுக்காக. இதுவரை அமர்ந்தனை எமக்காய் என்பதற்கு நாலு கருத்துக்களை கேட்டோம். நீ சர்வத்தையும் சகித்து கொண்டு ஸ்திரமாய் அர்ச்சாமூர்த்தியானா என்று முதலாவது, எம்மை உன்னவராக சுவீகரித்துக் கொள்வதற்காக அமர்ந்தா என்பது இரண்டாவது, எமக்காக நீ முன்னமே வந்து அமர்ந்தது எங்கள் பாக்யம் என்று மூன்றாவது, திருவேந்திபுரத்து பெருமாளானவர் தேசிக சம்பிரதாயத்தவர்களுக்காக அமர்ந்திருக்கிறார் என்பது நாலாவது. இனி ஐந்தாவது கருத்து, நான் அவனுடைய சொத்து, ஆனால் அவனிடமிருந்து விலகிவிட்டேன். நான் என்னுடைய சொத்து என்று தப்பாக எண்ணினேன். ஆத்மாவை திருடுவதிலே மகிழ்ந்தேன். ஏன் திருடுவது என்று சொல்கிறேன் என்றால், பிறர் சொத்தை தன் சொத்தாக கையாள்பவன் திருடன் என்று பொது வழக்கம். அதன்படி நான் திருடன், உன் சொத்தான என்னை திருடி என் சொத்தாக நினைத்து ஆண்டு வருபவன். இப்பொழுது புத்தி வந்தது, திருட்டு சொத்தை உரியவனான உன்னிடமே சமர்ப்பித்து விட்டேன். எதை? என் ஆத்மாவை. நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எம்மை ஏற்பதற்காக நீ ஐந்தையில் அமர்ந்தாய். இந்த கருத்தை சுவாமி தேசிகனே தேவநாயக பஞ்சாசத்திலே தெரிவிக்கிறார். ஆத்மாபாரசிகேனமயைவதத்தம் அன்னைரதார்யமதுனா விபுதைகநாத ஸ்வீகிருத்த
யாரையிட்டு மருகசிமாம் த்வதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவ ஸ்வபாதே. நூபுரம் என்றால் கால் தண்டை, காலிலே அணிகிற ஆபரணம். சோரோபநீத நிஜ நூபுரவதி என்றால் திரிடு போன கால் தண்டையை போல. அந்த தண்டையை திரும்பி பெறுவதற்காக, நூபுரத்துக்காக அதனுடைய உடைமையாளன் வந்து திருடர் கூட்டத்திலே தனக்கு முழு சொத்தும் கிடைக்கும் வரை தங்கியிருப்பது போல, நீ திருவேந்திர புறத்திலே கேர்த்தனர்கள் உன் வசமாகும் வரை தங்கியிருக்கிறாய். எதற்காக? ஸ்வீகிருத்ய தாரயிதும் மாம் ஸ்வதீயம் மாம், உன்னுடையவனாக என்னை ஸ்வீகிருத்ய உன்னுடையவனாகவே திரும்பி வாங்கிக் கொண்டு, தாரயிதும் ஒரு அலங்காரம் போலே தரித்துக் கொள்வதற்கு. அதற்காக ஐந்து மாநகரில் அமர்ந்தனை எமக்காய், இது ஐந்தாவது கருத்து. அடுத்து ஆறாவது கருத்து, காதல் மேலிடும் போது அதிகமாகும் போது தலைவன் தனக்காகவே தன்னருகிலே கூடாரமடித்து தங்கியிருப்பதாக காதலிக்கு தோன்றுமா? பராங்குஷநாயகிக்கும் அப்படித்தான் தோன்றிற்றாம். மகிழ்ந்து பேசுகிறாள் திருவாய் மொழியிலே, சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழலுடானே. மணாளனாய் இருந்தாலும் என்னுடைய சூழலிலே சமீபத்திலே இருக்கிறான் என்கிறாள். ஆய நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலில் ஆனே. தூரத்திலே ஆக்கடலிலே இருப்பவன் என் சமீபத்திலே இருக்கிறான். இந்த பராங்குஷ நாயகியிடமிருந்து காதல் பாடங்களை கற்றுக்கொண்டவள் தேசிக நாயகி. ஆகையாலே காதலனான பகவான் ஐந்தே நகரிலே தன் சமீபத்திலே இருப்பதாக பாடுகிறாள். ஐந்தே மகாநகரில் அமர்ந்தனை எமக்காய், இப்படி எமக்காய் அமர்ந்திருந்தும் வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் என்று பின்வரும் பாசுரத்திலே சொல்லும்படி எம்மை வருந்து விடலாமா என்று காதலி கேட்பதற்கு இந்த அர்த்தம் பொருந்தும். ஐந்தாவது அர்த்தம் தேசிக சரித்திரத்துக்கு பொருந்தும். ஆறாவது அர்த்தம் தேசிகனுடைய நாயிகாபாவத்துக்கு பொருந்தும். இதுவரையில் அமர்ந்தனை எமக்காய் என்ற வரியிலே புதைந்திருக்கிற ஆறு கருத்துகளை கேட்டோம். இனி ஏழாவது கருத்து, நாம் பிரகிருதி என்கிற பாயிலே விழுந்து கிணத்தில் விழுந்த குழந்தை மாதிரி அழிந்து கிடக்கிறோம். கருவுடன் வந்த கடுவினை ஆற்றில் விழுந்து உழல்கிறோம். மேலே ஏற முடியாமல் அசக்தாயிருக்கிறோம். மேலே இருக்கிறவர் நாம் விழுந்த இடத்திலே இறங்கி நம்மை தூக்கிவிட்டால் மட்டுமே ஏற முடியும். மேலே இருக்கிற பகவான் அவதாரம் பண்ணுகிறார். அவதாரம் என்றால் இறங்குவது என்று அர்த்தம். அர்த்தாவதாரமாக இறங்கி இருக்கிறார். ஐந்து மாநகரில் அமர்ந்த நயமக்காய், ஏறும் திறமையற்ற எங்களுக்காக திருவேந்திரபுரத்திலே இறங்கி வந்து அமர்ந்தார். இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக் கூடாது. அவரது உதவியுடனே நாம் மேலே ஏறிவிட வேண்டும். எமக்காய் அமர்ந்தவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரையிலே எமக்காய் என்பதற்கு ஏழு கருத்துகள் இருப்பதை பார்த்தோம். முதல், சுரமாய் நிற்பதற்கு தேவையாக எங்களை சகித்துக் கொண்டு என்பது. பிறகு இரண்டாவது, எம்மை பரிகிரகிப்பதற்காக என்பது.
மூன்றாவது நாம் வந்தவுடனே சேவை சாதிப்பதற்காக என்பது, நாலாவது எனக்கு அருளும் பெருளும் தரவும் என்னை சார்ந்தோருக்கும் எனக்கும் உதவுவதற்காகவும் என்பது, ஐந்தாவது காதலிகளான எம்முடைய அருகிலே இருப்பதற்காக என்பது, ஆறாவது எம்மை திரும்பவும் பன்சொத்தாக ஏற்பதற்காக என்பது, ஏழாவது எம்மை மேலே தூக்கி விடுவதற்காக என்பது. எமக்கா என்பதிலே இந்த ஏழு கருத்துகளும் அடங்கியிருப்பதாக உரையாசிரியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இவ்வாறாக ஐந்து மாநகரு அமர்ந்த எமக்காய் என்ற வரியிலே இருக்கிற பாவ குஷ்டிகளை இன்று பார்த்தோம். அடுத்த உபன்யாசத்திலே சித்திரமணியன திகழுமன்னுருவே அத்திரமணியன அனைத்து நீ அழுகி என்ற இரண்டு வரிகளிலே இருக்கிற அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்பு புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்